பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முகம் முடியும்தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன? மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? யாருடி இல்ல யாரு டாடா? பிச்சு போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடலாம் மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகிப்போம். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒன்னால சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா, ஒன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாலம் பேசிருக்கு. பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிலர்ன பல்லு தான் இது. இருகழுத இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில வேணா பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோட காலத்து இருக்கு. ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நவ மருமோ பாரு என்ற சொல்ற? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்ற? அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன் உதித்து நூல்ல கோத்து மாலைய போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டுமா? என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையிற கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானே நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்காந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. சிரிசே யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடு பால. மாமா இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பை போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பாத்து. கூட பிறந்ததுனால பாசம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலாம், வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டிலாயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த வீட்ல பால் எல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பால் குடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. டேய் என்னடா அது? பாலே பால் பால் குடுக்கற ஒரு பண்ணாட்டு வந்துச்சா? புடுறாதா குடுங்க. அண்ணே நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறான்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்க தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவ மேல உள்ள கிரக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். என்ன குட்டி பண்டா? என்ன வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்டு வந்தாருன்னா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்னடா பண்ணு பார். ஐயோ உங்களை ஆண்ட வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்காதுனே? கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க.
தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ? அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கலன்னு. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்த பாம்பே காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டா தானே அந்த பாலா? ஆமா. அது அந்த பால நான் தானே குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? பின்னாடி பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. நீங்க இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா? வாங்க. அது என்ற? வாங்க. அது எனக்கு கூப்பிட்ட அண்ணே, ஒரு சின்ன சந்தேகம். அது என்ற அழிச்சு வாயா? தண்ணி எப்படி உண்டாகுது? அது மாறத்துல இருந்து உண்டாகுது. மானத்துல இருந்து எங்க வருது? மலை மேல வருது. மலையில இருந்து எங்க வருது? பள்ளத்துக்கு வருது. பள்ளத்துல இருந்து எங்க போகுது? ஆத்துக்கு போகுது. ஆத்துல இருந்து எங்க போகுது? கடலுக்கு போகுது. கடலுக்கு போகுதுல? இத குடிங்க. நாலு வீடு வாங்கிட்டீங்க நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, ஏகத்தாளத்தை பாரு, வந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? தெரியல. இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறிய. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவு இல்ல. உன்னையா தேத்தலான்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மாட்டா சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா. அடங்க ஒக்க மக்கள், அழுதா விட்டுவனா? சொல்றா. குழந்தை பையா, நீ அங்க தடி குடுத்தான்னு ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுத்தாங்க. அண்ணே, புல்லு தடிக்க விட்டு பயில்வான் விழுதான்னு சொன்னாங்களே, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்றா?
இது என்ன புல்லு? இப்ப இப்பவும் புல்லுதா? இப்ப நீ ஏன் சொல்ற? கோட்ரு இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கோட்டுண, இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ண. இது அற அற. இப்போ காலு ஆராய்ச்சி முத்தி போய் கோமன தூரி இருப்பான். ஒரு நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறாங்க. ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். ஏ இப்ப என்ன பண்ண? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, மாடி போறியா? என்ன திருதிருன்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கயோ பாத்துருக்கேன்னு, அந்த பம்பாய்காரி பாத்தியா? டேய் மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்ட, உன்ன தம்பின்னு கூட பாக்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களா கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருச்சி வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவங்க கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க, பெண்ணாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்து பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குளிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்து வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க அந்த அருவி கடலோரம்? ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆள் எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவர். அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டியிருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினே, அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா? அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு அவ ஏரியா பக்கமே உன்ன நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறிவாளை எடுத்து வெட்டி போடுவீங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான் பூரிச்சு போறண்டா. ஆனா பம்பாய்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி.
என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா, அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் போல இந்த காரியங்களை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய் காரி விஷயத்துல உன்னை நம்பரம் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா என்னடா அண்ணா என்னடா அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான். ஆஹா, மாமா கூட்டிட்டு ஓடினாரு, அதுவும் தப்புதான். ஆ, ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிட்டே? அது பச்சை மண்ணுன்னு புட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய், உக்கா ஓடி போனே உறவு அறுத்து விட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தெளிச்சு என்ன இது கிளம்பி கோவிச்சு? உட்காருங்க. சரி உட்காருறேன், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் என்ன சொல்லிட்டேன்? சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய், வலையில சிக்கின எலிய நடுவு விட்டுட்டு பங்குல இருக்கிற எலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி, நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா, அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். நான் தானே பயந்துட்டீங்களா? டேய் நாயே, ஐயா இந்த நேரத்துல இங்க கூட வந்த நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர். டேய் இங்க கழிச்சிராத. கழித்து விட்டேன் ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய. அண்ணா சூப்பர் ஐடியா. என்ன, நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி! நீங்களே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுதேண்ணா. அதுக்கு மூடுக்கணும். மூச்சு முட்டுதுரா, அட மூச்சு முட்டுது. ஐயோ தம் பிடிச்சீங்க. பம்பாய்காரிகளை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. என்ன பாட்டு பாடி நாயமா வச்சுட்டேன்? நம்ம நாய் முத்து முத்து முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை. முத்து பொம்மை கழுறா முத்து. ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யாரு யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா பெரிய மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. இது உனக்கே நியாயமா இருக்கான்? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில உட்காந்து நீலி கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும்பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டனா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறுவாய்த்தோட பட்டி போட்டனா? நான் சாப்பிடனா நாயே உனக்கு நான் ஆக்கி போடல? கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறிப்பிய. அது என்ன, எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? What is the reason? Tell me. இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன்னு துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தை இங்க இருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க? சட்டையா இது பின்ன இது அன்றாயிருங்களா? நீ என்ன சட்டையா தேய்ச்சிருக்கா? ஒரே சுருக்கமா இருக்குது. இந்த சட்டையை போட்டு பொண்ணு பார்க்க போனா பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாயா? ஓ, இந்த சட்டையில இருக்கிற சுருக்கத்தை பார்த்துட்டு தான் பொண்ணு உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டா? எங்க உங்க மூஞ்சிய கொஞ்சம் காட்டுங்க. இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவுடா பிடிக்கும்?
இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க. டேய், இந்த சுருங்கிற மூஞ்சியை கழட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போ. வெள்ளாவில் வச்சு ஒவ்வொரு மண்ணில் போட்டு புரிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இந்தாடா இனிமே சட்டை கிட்ட தேக்க வந்த கழுந்து விட்டு கடி கொடுப்போம். இந்தியாவில் சட்டை எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானுங்கய்யா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படிதான் மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க. இனிமே ரெண்டு முடிச்சு தான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளூரோட மிஸ்ஸஸ் வாசிக்க தெரியுமா? தெரியாது மாமா. ஆ, தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. ஐயோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்தில் நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சு இந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே. உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுப்ப. எப்போ இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வேலை சேர்ந்து மூணு மாசம் ஆச்சு. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உழைச்சு வச்சப்பட்டே. முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவ? டேய், வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுதிக்கு படுக்கிறது போய் படுத்துங்க. போடா, வாங்கடா. என் தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைட் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான் இருக்க இந்த சொறி நாய்கள் லவ்ஸ் பண்ண பாக்குது.